ஸ்ரீ அபுஜா, அந்த மாதிரி கொடுத்துட்டு கோவந்தனம் பசுவை நமஸ்காரம் பண்ணாலவே 33 கோடி தேவர்களோட சாநித்தியம் இருக்கிறதுனால மகாலட்சுமி இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், 30 தெய்வங்களும் இருக்குது. வசத்தியான பலனை கொடுக்கக்கூடியது அந்த காலத்தில். அதுதான் வீட்டுக்கு வீடு மகாலட்சுமியாக வந்தா, பசுமாடு வீட்டுக்கு வீடு வளர்த்துருந்தா, யாரும் பாலை காசு கொடுத்தே வாங்க மாட்டேன் அந்த காலத்துலலாம். இந்த காலத்தில் யாரும் பாசுக்கு பால் காசு தேவைப்படாது. ஸ்ரீ அபுஜா 100 தயிர் தான் விற்றுன்னு வருவா, பால் விற்றுன்னு வரமாட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள்பட மாறிடுது. அந்த மாதிரி வசதியான கோவந்தனம் அப்படி வசதி. நாரதர் வந்தேர் பசு கன்று போடுறது, கன்று போடுறச்சே பசுவை சேவிச்சா நிச்சயம் வைகுண்ட பிராப்தி. இந்த வைகுண்ட ஏகாசி இன்றைக்கி விரதம் இருந்தால் எப்படி வைகுண்ட பிராப்தி கிடைக்குமோ அந்த மாதிரி வைகுண்ட பிராப்தி. வசதியாக நமஸ்காரம் பண்ணேர், நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை அப்புறம் தான் பொத்துன்னு விழுது. விழுந்தவுடனே, ஏ கண்ணுக்குட்டியே, ஒரு பாகவதனை சேவிச்சா என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்துட்டு வரானே ஏகாசி விரதம்லாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறது. கேட்டவுடனே அந்த கண்ணி பொட்டுன்னு உசுரை விட்டுருது. கேட்டவுடனே பொட்டுன்னு உசுரை விட்டுருது. வெலை வளர்த்து போயிட்டார். அம்மாடி கோமாதா, இதுக்கு நான் காரணம் இல்லை, நாராயணன் தான் சொன்னால் வந்து கேட்டேன், உன் நமஸ்காரம் பண்ணேன், சுத்தி சுத்தி 12 பிரசனம் பண்ணி 12 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு ஏந்து விழுந்தர்ச்சின்னு ஓடி போயிட்டார். திரும்பி பார்க்காம பயம், எதான் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு. நேராக பெருமாள் போனேன், இப்படி சொல்லிட்டீரே இப்படி சொல்லிட்டீரேன், அந்த பண்ணு கண்ணுக்குட்டி செத்து போகிறது, அந்த பசு என்னை வெய்யாதான், ஏற்கனவே நான் தபஸ் இல்லாமல் அலைஞ்சின்ருக்கேன் அங்கேயும் இங்கேயும் அப்படின்னு நாரதரே சொல்கிறார். பொழுதுனிக்கு நாராயணா 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 சொல்லிட்டுருக்கு நாரதரே, தபஸ் இல்லாமல் அலைஞ்சின்ருக்கேன், நானே பயந்துண்டு இப்படி பண்ணிவிட்டீரே அப்படின்னு. போனா போகிறது அங்கே ஒரு ராஜா அரண்மனையில் இப்போ தான் இந்த ராணி பிரசவமாக போகிறது, அங்கே குழந்தை பிறக்க போகிறது அப்படின்ட்டு. இப்போ இத்தனைலாம் எதுவும் கொஞ்சம் சீரிக்கும் இது பண்ணோம், நம்ம நகர்ந்து ஓடியான்னு போல ராஜாட்ட போ சொல்றியன்னா, உனக்கு தெரியணுன்னா போ அப்படி தான் அப்படின்ட்டு. ஒன்றும் பேச முடியாது, பெருமாள் பகவானாச்சே, எதிர்த்து பேச முடியுமா? உடனே திரும்பி பூலோகம் வந்தார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், சுவாமி சுவாமி வாரும் வாரும் வெத்தலை பார்க்க வச்சுன்னு போகணுமா, எனக்கு குழந்தை வேற பிறக்க போகுதுன்னு சொன்னால் இந்த நல்ல நேரத்தில் நீரும் வந்தீரே அப்படி. சுவாமி உமக்கு ராணிக்கு குழந்தை பிறக்க போகிறது, அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னார். ஆஹா, இப்படி ஞானதிருஷ்டியோடு ஒரு மகான் வந்திருக்காருன்னா அதை விட இன்னும் வசதி. இங்கே நாரதுக்கா ஒரே பயம், என்னடா அது எதான்னு சொன்னால் இவன் கத்தி எடுத்து வெட்டிட்டா என்ன பண்ணுறது, கத்தி எடுத்து வெட்டிட்டா ராஜனாச்சே, சும்மாவே ஒரு சனரையும் தப்பாக பேசினா சிறச்சேதம் பண்ணிடுவான், ஆர் கேட்குறது, யாரும் கேட்க முடியாது அவனை. சிறப்பிச்சான், ஒரே பயம் இருந்தாலும் போயிட்டார். பிரசவமாச்சு, பிரசவம் ஆச்சு, குழந்தை பிறந்துடுத்து சுபமா அப்படின்னு ராஜா சார். முதல்ல மகரிஷியோட திருஷ்டி தான் படணும், நீர் வாரும், நான் தான் இருக்கேன்னே எப்போதுமே இருந்துட்டு போகிறேன் நீர். ஆ, நீர் முதல்ல கண்ணால் பார்த்துரும், ஏன்னா அப்புறம் கண்ணாலேயே பார்க்கலன்னு வச்சா என்ன பண்ணுறது, நீர் முதல்ல பார்த்துரும் பார்த்துருவோம்னு கெஞ்சிறார். எல்லாம் முடியாதுண்ணா, நீர் மகரிஷி வாரும், எல்லோரும் அரிசியும் போயிட்டா. அவருக்கு ஒரே பயம், தாங்க முடியல. மகரிஷி நன்னா கடாசிச்சாச்சா, ஆ நன்னா கடாசிச்சாச்சே. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்குறார், குழந்தை ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்குள்ளே செத்து போயிடாதே அப்படின்னு. ஓய், இத்தனை நாள் நீ தரிசனம் பண்ணதோட புண்ணியந்தான், இப்போ ராஜா வீட்டு குழந்தையாக ஒங்காக பிறந்திருக்கேன், இனிமேல் நான் போக மாட்டேன், கவலைப்படாதையும், இதுதான் விஷயம்னு அந்த நாராயணன் உமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார் அப்படின்னார். அந்த மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி நாரதருக்கே காமிச்சு கொடுத்தது, அதனால் அது வசதியானது. இன்னி ஃபுல்லும் தபஸ் இருக்கிறவா, பலகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன முடிஞ்சவரை நிர்ஜலமாக இருக்கணும் உபாசனை. அந்த உபவாசம் இருந்தோம்னா 1000 நோய் தீரும் நம்ம உடம்புலேருந்து. அந்த மாதிரி வசதியான ஸ்திதி. நாளைக்கு முக்கியமாக சொல்கிறேன், இன்றைக்கி இத்தனை பெருமாளை தரிசனம் பண்ணுறது விஷயம் இல்லை, நாளைக்கு அகத்திக்கீரை, சுண்டக்காய், சிறப்பிச்சா நெல்லிக்காய், இது மூணுத்தையும் அதில் அதான் பாயில் பண்ணிவிட்டு அதை கலந்து, வெறும் உப்பு இல்லாமல் அது பிரசாதத்தை கலந்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 தடவை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ரெகுலராக எச்சை பண்ணி சாப்பிட்லாம். இது அப்படியே முழுங்கிடணும், பல்லவடாக முழுங்கணும். அது மாதிரி நீ சுவாமி சொன்னான்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் இவ்வளோ ஆதிக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டு முழுங்க முடியாது கிடையாது. இத்துணுண்டு தான் சிறப்பிச்சா பிரசாதத்தில் கலந்து இத்துணுண்டு தான். நன்னா இருப்பீங்க, க்ஷேமிப்பாருங்க, 1000 ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, வசதி எல்லாம். 3 தடவை சொல்லுங்க, ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 சீதா ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். அப்புறம் சொல்கிறேன்,
கோவிந்தா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டு கையும் அப்படி கூப்பிக்கோ பார்க்கலாம் எல்லாரும். கோவிந்தா கோவிந்தா. இதுக்கு எதுக்கு எல்லாம் இல்லாத பலன், எல்லா பாபங்களும் போயிடுது. இந்த பாபம் புண்ணியம் இருக்கிறதுனால தான் நம்மளை இம்சை பண்ணுறது. நமக்கு இம்சை பண்ணுறக்கூடிய பாப புண்ணியங்கள் எதுவும் இருக்காது, நமக்கு சௌக்கியமாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். நன்னா இருப்பேங்க, க்ஷமப்பாருங்க, ஆயுர்வாகியத்தை ஆச்சு. நாராயண நாராயண நாராயண, சந்தோஷம். தினந்தோறும் இங்கே திருப்பாவ உபன்யாசம் நடக்கிறது. இதே கூட்டம் வந்தீங்கன்னா வசதியாக நன்னா இருக்கணும். யார் யாருக்கு எங்கெங்கே எப்பப்போ எந்த சமயத்தில் முடியுமோ என்னைக்காவது ஒரு நாளாக நன்வைக்கணும். ஆண்டாளோட திருப்பாவை வசதியானது. 6 வயசு குழந்தைக்கும் புரியும், 60 வயசு கழவாளுக்கும் புரியும். 6 வயசு குழந்தையும் சொல்லுவான், அதுக்கு அர்த்தம் 60 வயசு கழவனும் சொல்லுவான். பாராயணமும் இந்த ஏஜில் எல்லாருக்கும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரே கோஷம் சீகோஷம் கிரந்தம் இந்த வசத்தியான திருப்பாவை. உபன்யாசம் நடக்கிறது கட்டாயம், எல்லாரும் வாங்க, நல்லா க்ஷேமமாக இருப்பாங்க. ஆச்சு ஆச்சு நாராயண். இப்போ வரிசையாக அதே மாதிரி ஆர்டர் படி வந்துட்டு போடுங்க பார்க்கலாம். 4 பேரா அப்படியே? சரி அப்படியே. ஓம் தசராத்மஜம் அப்ரமேயம் சீதாபதியின் ரகுகுலான்வய ரத்ன தீபம் ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் ராமன் மிசாசகரம் விநாசகரம் நமாமி. இப்படி வசதியான கோவை ராம்நகர் ராமர் கோவிலில் இன்றைக்கி இந்த வைகுண்ட ஏகாசி இன்றைக்கி எல்லோரும் இங்கே இருக்கும் வசதியாக. இந்த சன்னதியை ஒரு நல்ல ஸ்திதியில் நிர்வாகம் பண்ணிட்டு இந்த இடத்துல அமைச்சதே ஒரு பெரிய விசேஷந்தான். ஏன்னா இத்தனை பேர் தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்திதியில் ஒரு சன்னதி அமைச்சு, இத்தனை வேறு எங்கேயுமே போக வேண்டாங்கிற ஸ்திதியில் எங்கே வந்து இங்கே வந்தால் போதும் மனசு நிறைஞ்சிருக்கணுங்கிற ஸ்திதியில் இந்த சன்னதியை ரொம்ப நல்லா அழகாக கட்டியிருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது வசதியாக. இந்த பிரவச்சன மண்டபம் நல்லா பெருசாக இருக்குது வசதியாக. அதுவும் இந்த வைகுண்ட ஏகாசி பெருநாள் இல்லையா, நேற்றுக்கு தான் வருஷம் பிறந்திருக்கு. ஆங்கில வருடம், ஆங்கில வருடமாக இருந்தால் நம்ம சொன்னாலும் கூட உபயோகத்தில் ஆங்கில வருடம் தான் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். நம்ம என்ன சொன்னாலுமே தமிழோடம் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன தெரியும், தெரிஞ்சாலும் உபயோகத்தில் ஆங்கில வருடம் தான் இருக்குது. அதனால் எதை அனுசந்தானம் பண்ணுறோமோ எதை அனுசரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதனால் ஒன்றும் தோஷம் வரப்போகிறதில்ல. வசதியான ஸ்திதி. என்றைக்குமே சொல்லுவாங்க படிக்கச்சே இல்லை என்னென்னா துதிய அனுசந்தானம் அப்படிங்க, ரெண்டாவது அனுசந்தானம் அப்படிம்பா. இப்போ நேற்றுக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாங்க 1ஆம் தேதின்னு, சரியா போச்சா? இந்த 1ஆம் தேதி அன்றைக்கி வந்ததோட பலன் என்னென்னா ரெண்டாவது நாளே வசதியான வைகுண்ட ஏகாசியும் கிடச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பலன் உங்களுக்கு என்ன வேண்டும் இல்லையா? வசதியான இந்த வைகுண்ட ஏகாசி காத்தால் உபவாசம் இருந்துட்டு ஏதோ இல்லை பலகாரம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நாளைக்கு காத்தால் முக்கியமாக 7 மணிக்குள்ளே நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டக்காய் இதெல்லாம் வெறும் லேசாக தலையே பண்ணிவிட்டு அதாவது பாயில் பண்ணிவிட்டு உப்பு போடக்கூடாது. சரியா வச்சா உப்பு போடாமல் சுண்டக்காய் இதெல்லாம் வறுத்துட்டு ஒன்றா சேர்ந்து சாதத்தில் பிரசாதத்தில் பகவானுக்கு அம்சம் பண்ண சாதத்தில் பிசிஞ்சிட்டு 3 உருண்டை எடுத்து போட்டுக்கணும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி 3 தடவை போட்டுக்கணும். இதுக்கு பேர் பாரணை என்பதான பேர். என்ன விரதபூர்த்தி, வைகுண்ட ஏகாதசியோட விரதபூர்த்தி. வசத்தியா இன்றைக்கி விரதம் இருந்ததை விட நாளைக்கு காலங்காத்தால் இப்படி அதுக்கப்புறம் மோர் குழம்பு வரிசையாக பொறிச்ச குழம்பு வரிசையாக சாத்தும்போது வரிசையாக எல்லாம் பண்ணுவோம், கறி கூட்டு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வசதியாக நாளைக்கு பண்ணி அகத்திக்கீரை கரமை எதுவும் பண்ணி அகத்திக்கீரையை காய் மாதிரி பண்ணிக்கணும். சரியா போச்சா? நாளைக்கு உண்டி இதை சாப்பிட்டோன்னா வசதியாக நெல்லிக்காய் பச்சடி வசதி. என்ன மற்ற காய்கறி தான் தினமும் சாப்பிட்றோமே, இருந்தாலும் ஒரு காயை ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு கூட்டுங்கிற மாதிரி ஒரு காய் கூட்டுங்கிற மாதிரி அவரைக்காயோ புடலங்காயோ இல்லை ஏதோ ஒரு காய். சரியா போச்சா? நாளைக்கு ஒன்றா வந்து இந்த இதெல்லாம் வேண்டாம். எதுன்னா உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் ஒமிஷன் பண்ணிட்டுக்கோ. ஒன்லி இந்தியன் வகையரா அதை ஞாபகம் வச்சுக்கோம். நம்ம ஆரிஜின் எந்த உணவு இருக்கோ எந்த காய்கறிகள் இருக்கோ அது மட்டும்தான் முக்கியமாக சொல்ல வந்து வெங்காயம். அதுதான் சொன்னோம், வெங்காயம் இல்லாத லைஃபே இல்லாமல் போச்சு. சரியா போச்சா? அது உரிச்சா ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் போயின்னு இருக்கு. அது வேறு சமாச்சாரம்.
நாளைக்கு இந்த வெங்காயமும் கூடாது. அதான் விஷயம். என்ன விரத பூர்த்தி, இது வசதியான விரத பூர்த்தி. ஏகாதசி அன்னைக்கு பலன் இருக்கிறதுங்கிறது எப்போ ஏற்பட்ட விஷயம் அப்படின்னா, நாரத மகர்ஷி கேட்குறார் வைகுண்டத்தில் போய் எம்பெருமானை பார்த்து கேட்குறார். வைகுண்டத்தில் இல்லை, ஷீராப்தின் பேர் சிறப்பிச்சா வைகுண்டத்தில் அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஷீராப்தின்னு சொல்லுவேன், வசதியாக தெருப்பார் கடல் இல்லையா, அதுதான் வசதியாக. பனிக்கடலில் பள்ளிகோலை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனான நம்பி அப்படி. இந்த பனிக்கடல்னு சொல்கிறது இந்த வசதியான திருப்பார்கடல். இந்த திருப்பார்கடலில் எம்பெருமான் தொய் பைய உயோக தொயில் கொண்ட பரம்பரனே பங்கையல் நீ நயன தஞ்சனமேனியனே அப்படின்னு இப்போ பெரியாழ்வார் பாடுறார் பாசுரத்தை. அந்த மாதிரி எம்பெருமான் அங்கே பைய உயோக தொயில் கொண்டிருக்கான். அதுதான் இன்றைக்கி விசேஷம். ஏகாசனிக்கு பள்ளிகொண்ட பெருமாளை சேவிக்கிறது, ரங்கநாதனை சேவிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான காரியம். ஏன்னா 108 திவ்ய தேசத்தில் முதல் திருப்பதி, முதல் திவ்ய தேசம் அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். அதனால தான் அந்த முதல் சமீபம் வைகுண்டத்துக்கு சமீபமாக இருக்கிறதுனால, வைகுண்டத்துக்கு சாமியமாகவும் இருக்கிறதுனால அந்த ரங்கநாதனை தரிசனம் பண்ணணும்னு அப்படி வசதி. நாரதர் இந்த திருப்பார்கடலில் இருக்க பெருமாளை பார்த்து கேட்டார், இது மாதிரி எல்லாரும் வைகுண்ட ஏகாசின்னு வசதியான எல்லாம் பலன்லாம் ஏகாசி பலன்லாம் இருக்கா சுவாமி, இந்த மாதிரி பலன்லாம் இருந்து அவெல்லாம் தரிசனம் பண்ணால் என்ன பிரயோஜனம், சாதுக்களை தரிசனம் பண்ணால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு கேட்டோன்னே என்ன பண்ணுறார் பெருமாள், நேராக போட நேராக போ, கீழே பூலோகத்துக்கு போ. பூலோகத்துக்கு போனேன்னா ஒரு புழு ஒன்று தெளிஞ்சின்னு இருக்கு பாருங்கன்னு தெரியுதா காமிக்கிறேன் அப்படிங்கிறார். அவளுக்கு ஞான திருஷ்டி இப்போல்லாம் வச்சுருக்காது, அந்த டெலஸ்கோப் வச்சுட்டு இன்னும் பக்கத்தில் பார்க்குறாளா இல்லையா நட்சத்திர மண்டலங்களை. அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு வசதி இருந்திருக்கு, அங்கேருந்து பார்க்குறது பார்த்தோன்னா புழு நெஞ்சின்னு இருக்கு. புழு நெஞ்சுன்னு போய் பார்க்க வர வந்து இது இது மூலமாக தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நாரத மகிழ்ச்சி வந்து புழு இவளை பார்த்தது, ஏ புழுவே உன்னை தான் அந்த திருப்பார்கடல் எம்பெருமான் உன்னை தான் பார்த்துட்டு வர சொன்னேன், உன்ட்ட என்ன அப்படி அதிசயம், மகான சேவிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். அந்த நாரதர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அது பிராணம் விட்டுருத்தும், என்ன அது பிராணம் விட்டுருத்துன்னு சொல்லி திரும்பி திருப்பார்கடலில் வந்து எம்பெருமான்ட்ட கேட்குறாரு, சுவாமி போனேன் இந்த புழு பிராணை விட்டுட்டுருது அப்படி. புழு பிராணனை விட்டுருதா, போனா போகிறது போனா போகிறது. திருப்பி அங்கே ஒரு புத்து தெரியுது பேர், இந்த புத்தில் போய் தரிசனம் பாரு, அந்த பாம்பு சொல்லும் உனக்கு கதையை அப்படிங்கிறார். சரின்னு வர வந்து பண்ணோன்னா புத்து இருக்குது, ஹே பாம்பே அப்படின்னு கூப்பிட்றார். கிடுகிடுன்னு நன்னா 8 அடிக்கு நன்னா வசத்தியாக நன்னா வாழ்ந்த ராஜனாகும் அப்படி எடுத்து படம் எடுத்து ஆடுறது. ஆடணுன்னா கேட்குற ஒரு சாது தரிசனம், இந்த மாதிரி உபவாசம்லாம் இருந்தது வைகுண்ட ஏகாசி. இங்கே மாதிரி வைகுண்ட ஏகாசி ஸ்பெஷல், ரெகுலராகவே 15 நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசி வந்துடும். சரியா போச்சா, ஏகாதசி விரதம் அப்படி தான் இருக்கணும், 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங் இருக்கணும். அது உடம்புக்கு 1000 ஆரோக்கியத்தை தரும். டாக்டர்கிட்ட போனவனே அவன் சொல்லுவான், அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுப்பான். அதுக்கு பதிலாக 15 நாளைக்கு ஒரு தடவை விரதம் இருந்தோம்னா, நாராயணா கோவிந்தா மதுசூதனான்னு எம்பெருமாள் திருநாமத்தை சொல்லிட்டு விரதம் இருந்தோம்னா உடம்பு நன்னாக இருந்துட்டு போகிறது. இது டாக்டர் சொல்லி தான் கேட்கணுமா, ஞானிகள் சொன்னால் கேட்கப்படாதான். அவெல்லாம் 100 வயசு 80 வயசு நன்னாக இருந்தான். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கண்ணெல்லாம் நன்னாக தெரிஞ்சுது, காதெல்லாம் கேட்டுது. இப்போ நம்ம ரகசியமாக பேசுகிறோம், காதில் ஊந்துடுது பேர் அதுக்கு அப்படின்பா. சரியா போச்சா, அது என்ன அதுக்கு, அதுதான் எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்துட்டு வந்திருக்கு, அதுக்கு தெரியாதுதானே. அது மூஞ்சியை பார்த்தா பேசிடும், அது என்ன சொல்கிறா இவா மனசில் என்ன நினச்சின்னு ஏ பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி எல்லோரும் 1000 ஆரோக்கியத்தோடு அந்த இடத்துல தான். இப்போ என்னடாண்ணா 40 வயசானாலே டாக்டர் கேட்குறேன், என்ன தி ஏஜ் ஆஃப் 40, ஆ எஸ் நேற்று தான் கொண்டாடினா, ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், என்னென்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருன்னே ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பார். என்ன சுவாமி 40 வயசு ஆகுதுன்னா டெஸ்ட் பண்ண வேண்டியதான், எது எதுவும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், எது இருக்குது இல்லைங்கிறத பார்த்துட்டு அப்படின்னு. நின்சான் உடம்புல என்ன நன்னாக தான் இருக்குது, எது இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு சொல்கிறாராம். அந்த மாதிரி விரத மகிமா ரொம்ப வசதி வந்தேர். இந்த புத்தில் இருக்க பாம்பை பார்த்தேர், பூம் பாம்பு சொல்லிது நல்லா வசதியாக பாம்பு வந்தோன்னு அது எடுத்து படம் எடுத்து அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணிது ஏந்துக்கவே இல்லை, நமஸ்காரம் பண்ணிது ஏந்துக்கவே இல்லை. திருப்பி திருப்பி தட்டி தட்டி ஏ நாகமே ஏ நாகமே ராஜநாகமேன்னு கூப்பிடுறார். காதலியும் இல்லை ஒன்றும் இல்லை. திருப்பி திருப்பாக இருக்கிறவர் சுவாமி இந்த ராஜநாகமும் அப்படிங்கிற, ஏ என்ன நீ ஒத்தட்டியாக ஒழுங்காக கேட்டுக்க மாட்டியா,
நேராக போ, அந்த கொட்டிலில் பசு இருக்குது, கண் போட போகிறது, போய் கேளு, அந்த பிறந்த கண்ணுக்குட்டியை போய் கேளு அப்படிங்கிறது. பசுவை கேட்டால் பரவாயில்ல, பிறந்த கண்ணுக்குட்டி வரிசையாக ஏற்கனவே இருக்க எக்ஸ்பீரியன்ஸு. பசுன்னொன்னா பயம் வந்துடுத்து, ஏன்னா பசு கத்தி அவ்வளோ பாபம், பசுக்கு எது ஆகாரம் போடலன்னா அவ்வளோ பாபம், பசுவை விரட்டினா அவ்வளோ பாபம். அதனால 33 கோடி தேவர்களும் பசு இருக்கான். என்ன நம்ம பரிகாரத்துக்காக என்ன பண்ணோம், கோவில் கோவிலாக ஏறி இறங்கணும். ஒவ்வொரு நவகிரகம் விடுறதில்லை, நம்மளை பார்த்தோன்னா அது நாலா திசை நகர்ந்துடுறது நவகிரகம் இல்லையா, நேரையே இருக்கிறதில்லை, நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு திசை திரும்பிடுது, விடுறதில்லை நம்ம, அப்படின்னு சுற்றி சுற்றி வரோம். ஆனால் இதுக்கெல்லாம் பதிலாக ஏன்னா அவெல்லாம் போர்ட்ஃபோலியோ பண்ணக்கூடியவ தான், என்ன என்ன அஜெண்டாவோ, நமக்கு என்ன தலையெழுத்து இருக்கோ அதை செயல்படுத்தக்கூடியவர்கள். சரியாபச்சா அவள் வந்து என்ன பண்ணுவா, நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தன் தன்னில் மண்ணவாரி போட்டுட்டு, ஐயோ மண்ணவாரி போட்டு என்ன மண்ணவாரி போட்டு யானை கத்தி தெரிஞ்சுங்களேன் பக்கத்தில் யாரும் போவோமான்னு, யானை தன்னில் மண்ணவாரி போட்டுக்கோ, என் தன்னில் மண்ணவாரி போட்டிருக்காங்க, மண்ணவாரி போட்டிருக்காங்கன்னா நீயே போட்டுட்டு நான் என்ன திரட்டுவா முடியும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் அதுக்கு பதிலாக இந்த கோமாதாவை சேவிங்கோ ரொம்ப வசதி. கோமாதாவை சேவிங்கோ எந்த பரிகாரம் சொல்கிறாலோ, எந்த கிழமையில் சொல்கிறாலோ, எந்த கிரகத்தை சொல்கிறாலோ, எந்த கிரகத்தை சொன்னாலும் அந்த டே சரியாக போச்சு. சரியாக என்ன இந்த பசுமாடு ஆராதனை பண்ணி சுற்றி வந்து அந்த பிரஷ்டத்தில் ஒரு மஞ்சள் ஜலம் குத்தி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு ஆத்திக்கீரையோ வாழைப்பழமோ நிறையா கொடுக்கக்கூடாது, வாழைப்பழம் உடம்புக்காது. சரியாக போச்சா, அது மாதிரி கர்ப்பவதியான மாட்டுக்கு ஆத்திக்கீரை கொடுக்கக்கூடாது. மாடுங்கண்ணுமாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு பலன் உண்டு, கர்ப்பவதியாக இருக்கிறதுக்கு ஆதிக்கிற கொடுத்தோன்னா கலைஞ்சி போகணும். சரியா போச்சா, அதனால் பசுக்கு என்ன கொடுக்கணும் கேட்டுண்டு தெரிஞ்சுன்னு கொடுக்கணும். என்ன ஒன்று வாழைப்பழம்னா ஒன்று தான் கொடுக்கணும், நிறையா கொடுத்தாலும் உடம்புக்கு ஆகாது. அது வராதுமா, சைட்ல வராதுமா, பக்கத்துல வராது, பார்க்க முடியும்.